மாண்டஸ் புயல் காரணமாக குமரி மாவட்டமான குளிச்சல் முட்டமாகிய துறைமுகங்களில் 5000க்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இது குறித்தான கூடுதல் தகவல்களை மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கன்னியாகுமரியை பொறுத்தமட்டில் மாண்டஸ் புயலின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது, என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் சஞ்சனா. வங்கக்கடல் பகுதியில் நிலவியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் புயல் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதை தொடர்ந்து குமரி தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிடிக்க செல்லக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 15000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. படகுகள் அனைத்தும் பாதுகாப்பாக துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி புதுச்சேரி மற்றும் தமிழக கடற்பரப்பில் புயல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதித்திருந்தது. இதன்படி குமரி மாவட்டத்தில் உள்ள ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை உள்ள மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் 9ஆம் தேதி வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என குளச்சல் மீன்வளத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் குளச்சல் முட்டம் துறைமுகங்களில் இருந்து 7ஆம் தேதி முதல் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இருந்து வந்த நிலையில் தேங்காப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று வரை மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க செல்லும் தூத்தூர் மற்றும் இணையம் மண்டலங்களைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 15000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வீடுகளில் முடங்கியுள்ளனர். மேலும் மீனவர்கள் தங்களது படகுகளை துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.